வணக்கம் மக்களை, நான் மோனிகா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன திடீர்னு வந்து வீடியோ தூக்கின்னு வந்துட்டேன் அப்படின்னு யோசிப்பீங்க. இன்றைக்கி ஒன்றும் இல்லை. சரி, நம்ம வந்து யாருக்காக கஷ்டப்படுறோம், குழந்தைங்களுக்காக தான் கஷ்டப்படுறேன். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு ஹாப்பினஸ் வந்து நான் சம்பாதிக்கிறேன், ஓகே, அது அவனுங்களுக்கு தெரியாது யாருக்காக சம்பாதிக்கிறேன். ஆனால் இப்போ நான் டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டேன். நான் மார்னிங் 8:00 போனதுனால நான் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஆக்சுவலி ரொட்டீன் பார்த்துருப்பீங்க, க்ளீன் பண்ணிவிட்டேன். மேக்ஸன் வந்து அம்மா கிட்டே தூங்குறான். தூங்குறதுனால நான் அவனை கீழே விட்டுட்டு வந்து கடகடன் ஒர்க் பண்ணேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடகடன் கீழே போய்ட்டு மேக்ஸ் ஜெஃபர்சனை ரெடி பண்ணிவிட்டு இன்னைக்கு குழந்தைங்களுக்கு வந்து பார்க்க கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவனுங்களுக்கு இதுதானே சின்ன சின்ன ஹாப்பினஸ்ஸு. ஸோ அதனால என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ கவர் பண்ணுறேன். பாருங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஜெஃபி மேக் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. பாய். எஸ் மக்களே, நாங்கள் ஃபைனலாக கிளம்பியாச்சு நாலு பேருமே. நான் ஏன் ஜெஃபியை தூக்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஜெஃபி எப்போவுமே நடக்க மாட்டான் மேக்ஸனை தூக்கின்னு போகணுன்னா. அதனால் வந்து மேக்ஸனை கொஞ்சம் தூரம் அம்மா தூக்குவாங்க, அதுக்கப்புறம் நான் தூக்குவேன். அந்த மாதிரி மாற்றி மாற்றி ரெண்டு பேரையும் தூக்கிப்போம். இதோ பார்க்குறீங்கல்ல, அதான் நாங்கள் ரெண்டு பேரும் இங்கேருந்து நாலு பேரும் ஈபி வரைக்கும் நடந்து போயிட்டு அங்கேருந்து சிக்கோ பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடியே வந்து பார்க் ஒன்று இருக்குது, நல்லா இருக்குது அந்த பார்க். அங்கே தான் நான் வந்து கூப்பிட்டு போடுறேன் பசங்களை. ஏன்னா எங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா பார்க்லேயும் அவனுங்க விளையாடிட்டானுங்க. ஸோ அங்கே நல்லா இருந்தது. நான் ஆஃபீஸும் அங்கே தான் நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதனால் அப்படியே பார்த்துட்டு குழந்தைங்களை போய் கூப்பிட்டு போகலான்ட்டு நாங்கள் அப்படியே பொடி நடையாக ஈபி வரைக்கும் நடந்து போயிட்டோம் மக்களே. அண்ட் ஃபைனலாக வந்து பார்க்குக்கு ரீச் ஆகிட்டோம். இதுதான் பார்க்கு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஜெஃபிசன் மூஞ்சி ஃபுல்லாக சிரிப்பு தான் பார்க்கை பார்த்த உடனே. அண்ட் அம்மா நானும் எல்லோரும் போனோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் மக்களே ஜெஃபர்சன் வந்து அந்த படிக்கட்டை ஏறி சர்க்கஸில் அது இது பண்ணுறான், விளையாடுறான். இது வரைக்கும் அவன் படிக்கட்டு ஏறவே மாட்டான். நான் தான் தூக்கி அந்த முனையில் உட்கார வைப்பேன், அவன் சர்க்கிட் மட்டும்தான் வருவான். ஆனால் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் குழந்தை அழகாக அவனே ஏறி இது பண்ணுறான். அப்போ தான் யோசிச்சு, நம்ம பிள்ளை வளர்ந்துட்டே போகிறான், பெரியவன் ஆகிட்டான் அப்படின்னு. ஸோ ரொம்பவே அவங்க சர்க்கிட் வந்தால் பாருங்கள், டம்மாலும் கீழே விழுந்துருச்சு குழந்தை. நான் பிடிக்கவே இல்லை, அம்மா பிடிப்பாங்க, நான் விட்டுட்டேன். அப்புறம் ஓகேம்மா, ஸ்பைடருக்கு இதெல்லாம் சகஜம்மா அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அப்படியே நாங்கள் என்ன பண்ணிட்டோம், எழுந்து வந்துட்டு மேக்ஸனை விளையாட வச்சோம். மேக்ஸனுக்கு ஒரே சந்தோஷம். உண்மையாகவே நாங்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தோம் அந்த டே. நாங்கள் இது எப்போயும் எடுத்த வ்ளாக் மக்களே. ஸோ அதான் இப்போ போடுறேன், டைம் இல்லைன்னு. அண்ட் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தோம் நாங்கள். இந்த இதுவெலாம் வந்து லாஸ்ட்டாக எங்கள் அப்பா இருக்கும்போது அவன் இந்த இதுவெலாம் ஏறி விளையாண்டான். இப்போ நான் விளையாடுறேன், அவருக்கு ஒரே சந்தோஷம். எங்கள் அம்மா இருக்கிறாங்கள, அதனால் பயங்கர சந்தோஷம். எப்படி ஏறி நிற்கிறாரு பாருங்கள். டடடாய், இப்போ பார்த்தீங்களா எத்தனை பேர் பிடிச்சிருக்கோம் ஜெஃபர்சன்னு. ஸோ அவன் பயப்படுவான். ஆனால் சின்னி வந்து எந்த விஷயத்துக்குமே பயப்பட மாட்டான். சின்ன பையன் வந்து நல்லா எல்லாமே துணிச்சலாக செய்வான். பெரியவன் வந்து கொஞ்சம் எல்லாத்துலேயும் வந்து பயப்படுவான், அது ரொம்ப செல்லம். சின்னவரு ரொம்ப ஹாப்பி, அவர் பாட்டு நடக்கிறாரு, ஓடுறாரு, அந்த சறுக்கு மரத்துக்கிட்ட தான் போய் போய் நிற்கிறாரு. ஜெஃபர்சன் வந்து ஊஞ்சல் விளையாடலாமா வேணாவா, ஊஞ்சல் விளையாடலாமா வேணாவா அப்படின்னு யோசிச்சுட்டு நிற்கிறான். ஏன்னா அதுக்கும் அவன் பயப்படுவான் மக்களே. அவனை சும்மா இப்படி உட்கார வச்சுட்டு பொல்லமாக தள்ளணும், இல்லைனா அதுக்கும் அவன் அழுகுவான். ஸோ வந்து ரெண்டு பேருமே அந்த சர்க்கஸ் தான் பிடிச்சிருக்குன்னு போய் போய் அண்ணண்ட பக்கம் போய் நின்றுட்டுருக்கிறானுங்க. சின்னவருக்கு வந்து இந்த சைடு ஏறணுமா, படிக்கட்டு ஏற மாட்டாரா, இப்படி ஏறி போய் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மக்களும். ஆனால் உண்மையாக ரொம்ப பண்ணாந்தது, கவலையெல்லாம் மறந்துட்டு ஒரு மாதிரி பசங்க கூட ஜாலியாக, நானே எங்கள் அம்மா என் பசங்க எல்லாம் ஜாலியாக இருந்தோம். அண்ட் பாருங்கள், ஜெஃபர்சனை பிடிச்சிட்டே ஆட்டிகிட்டு இருக்கணும். அப்போ தான் அந்த கை எடுத்துட்டா அழுக ஆரம்பிச்சிருவான், கத்த ஆரம்பிச்சிருவான், கொஞ்சம் ஸ்பீடாக தள்ளினாலும் அழுக ஆரம்பிச்சிருவான். உங்கள் குழந்தை யாருன்னா இந்த மாதிரி இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அண்ணனும் தம்பியும் சேர்ந்துட்டாங்க. அப்புறம் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு எங்கள் அம்மாவை பிடிக்க சொன்னேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தாங்க. ஆனால் நான் தான் கம்பல் பண்ணி கூட்டு போனேன். இது யாரோட ரிலாக்ஸேஷனுக்காக நான் கூப்பிட்டு போனேன்னா, முக்கியமாக எங்கள் அம்மா காண்டி தான் நான் கூப்பிட்டு போனேன். ஏன்னா அவங்க வந்து அப்பா இறந்ததுலேருந்து வீட்லேயே இருக்காங்க, ரொம்ப டிஸ்டர்பாக ஃபீல் பண்ணுறாங்க, ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருக்காங்க. எங்கள் வீட்லேயும் குட்டி குட்டி சண்டைகள் வரும். ஸோ அந்த சண்டைகளெல்லாம் அவங்க யோசித்து யோசித்து இப்போ நிறைய ப்ராப்ளம் எங்கள் வீட்டில் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி எங்கள் வீட்டில் ப்ராப்ளம்னா எங்களுக்குள்ளே சண்டைகள் எதுவும் கிடையாது, இருந்தாலும் சின்ன சின்ன சண்டைகள் தான். ஆனால் ஒரு பெரிய இஷ்யூ, அது கண்டிப்பாக நான் ஒரு நாள் அன்போல்ட் ஸ்டோரி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அந்த ஸ்டோரியில் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன் என்ன அது அப்படின்னு. அதனால் அம்மா ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தாங்க. சரி வாமா, நீங்களும் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னேன். உண்மையாகவே மக்களே, நான் இவங்க மூணு பேருக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், இவ்வளோ நான் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன். இப்போ வரைக்குமே நான் இப்படி இருக்கேன்னா அதுக்கு இவங்க மூணு பேர் மட்டும்தான் காரணம். ஒன்று எங்கள் அம்மா, இன்னொன்று என் ரெண்டு பசங்க. இவங்க மூணு பேருக்காக நான் இன்னும் எவ்வளோ கஷ்டப்படணுன்னா கூட நான் கண்டிப்பாக படுவேன். ஏன்னா எங்கள் அப்பா என்னை நம்பி எங்கள் அம்மா விட்டு போயிருக்காரு. ஸோ கண்டிப்பாக எங்கள் அம்மாவை நான் நல்லா பார்த்துப்பேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, பொண்ணுக்கு பொண்ணுக்கு வந்து இந்த பொண்ணுன்னு
பார்க்குறாங்க, பொண்ணோட பசங்களை பார்க்குறாங்கன்னு எப்போவுமே சொல்கிறேன். கேளுங்க, எங்கள் அம்மாவை நான் பார்த்துக்கிறேன், அதுதான் மீனிங். எங்கள் அம்மா எங்களை பார்த்துக்கிறாங்க, அது செகண்டரி. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு எதுனா ஒன்றுனா நான் தாங்கவே மாட்டேன்னா, கடவுள் எனக்கு ரெண்டு பொக்கிஷம் கொடுத்தாரு, ஒன்று எங்கள் அப்பா, இன்னொன்று எங்கள் அம்மா. எங்கள் அப்பாவை நான் மிஸ் பண்ணிட்டேன், ஆனால் எங்கள் அம்மாவை நான் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிகிட்ருக்கேன். உங்கள் அம்மாவும் பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் மோனிகா ஜெயசன் என்னோடய ஐடி, அங்கே வந்து உங்கள் அம்மா அம்மியை பற்றி ஷேர் பண்ணிக்கோங்க. எங்கள் அம்மா இல்லைனா இந்த டைம் நானும் என் பசங்களும் இல்லை. இதை அடிக்கடிக்கு சொல்வேன், எங்கள் அம்மா எங்கள் அப்பா இல்லைனா என் பசங்களும் நானும் கிடையவே கிடையாது. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எங்கள் அம்மா எனக்கு நல்லது, ஒன்றே ஒன்று தான் சொல்லுவாங்க, அம்மா ப்ரேயர் பண்ணு, பைபிள் படி, அமைதியாக போ, சைலண்டாக இரு, இது மட்டும்தான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. எனக்கு ஒரு ரோல் மாடலே எங்கள் அம்மா எங்கள் அப்பா தான். ஸோ வந்து என்னோடய எல்லாமே வந்து எங்கள் அம்மா தான். ஸோ எங்கள் அம்மாவோட ரிலாக்ஸேஷனுக்காக தான் நான் பார்க்கு கூப்பிட்டு போனேன். ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக வந்தோம். வர வழியில் பேக்கரி போனோம், பேக்கரி போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம். அண்ட் பேக்கரி போயிட்டு சாப்பிட்டுட்டு வரும்போது அங்கே ஒரே மோல் அடிச்சுட்டு இருந்தாங்க, எஸ்கே மங்கலில் சின்னி செம்ம டான்ஸு. ஸோ அந்த டான்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க இப்போது. பாருங்க பொடிச எவ்வளோ ஓட்டம், அவர் நடக்கிறத பாருங்க. அவரு ஜஃபர்ஸோட அவனும் சேர்ந்தானுங்கன்னா போதும் 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 ஆயிரும், எங்களுக்கு சமாளிக்கவே ரொம்ப கஷ்டம். ஆனால் அப்படி இப்படின்னு போய் சொல்லி ஜஃபர்ஸனையும் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இல்லைப்பா பா மூடுறாங்களாம், வீட்டுக்கு போதான், பார்க்கு அவங்க அம்மா கிட்ட போதான், அப்படி இப்படின்னு போய் சொல்லி கடைசியில் எப்படியோ பார்க்லேருந்து வெளியில் கூப்பிட்டு போயிட்டோம். இங்கேருந்து ஆப்போசிட்டில் நின்னாலே நம்மளுக்கு ஷேர் ஆட்டோ கிடைக்கும். ஸோ ஷேர் ஆட்டோவில் ஏறி நாங்கள் அதை பாருங்கள் டான்ஸ் பாருங்கள். அவருக்கு அந்த எஸ்கே மகால் கிட்டே வந்து அந்த கேரளா மூலம் வச்சுருந்தாங்க, நாங்கள் பேக்கரி போயிருந்தோம்னா சாப்பிட்லான்னு. அப்போ போகும்போது சரியான ஆட்டோ அவர் அந்த பாட்டுக்கு, கேரளா மாச்சி அந்த கேரளா மூலத்துக்கு அவ்வளோ ஒரு டான்ஸு, எல்லாம் ரோட்டில் எல்லாம் பார்க்குறாங்க அவன் ஆடுறது. செம்ம ஸ்மார்ட் பாய் மேக்ஸன். ஸோ எஸ் மக்களே, இதுதான் எங்களோட வளாக். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட வேண்டியதெல்லாம் சாப்பிட்டுட்டு, எனக்கு இதை பார்த்தோன்னே எனக்கு என் சின்ன பிள்ளை ஞாபகம் வந்துச்சு, அந்த ஐஸு நீட் ஐஸ் இருக்கும் பார்த்துருங்கீங்களா, 2 ரூபாய் ஐஸு, அதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வந்து ஆஃபீஸ் பிடிச்சி வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. இதுதான் மக்களை சின்ன வளாக். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் ஹாய் ஜெஃபி மேக் அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிடுங்க. அண்ட் உங்கள் அம்மாவை பற்றி மறக்காமல் எங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மக்களே, ஏன்னா ஒரு ஒரு அம்மாவும் நம்மளுக்கு முக்கியம். பாய், ஐ லவ் யூ. ஓகே மக்களே, பாய்.